ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 23 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 22 வீடியோவில் கேட்ட குவிஸோட ஆன்சர்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், 2023 ஆண்டு ஃபிஃபா சார்பில் நடைபெற்ற மகளிர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற அணி எது? ஆன்சர் ஸ்பெயின். செகண்ட் பிளேஸ் வந்து இங்கிலாந்து. செகண்ட், நல்லிணக்க தினம். ஆன்சர் ஆகஸ்ட் 20. தேர்ட், தகவல் அறியும் உரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 2005. ஃபோர், சம்மர் ஹில் பகுதி எங்குள்ளது? சிம்லா. ஃபைவ், எத்தனை கிலோமீட்டர் நீள கடற்கரையை கொண்ட மாநிலம் தமிழகம்? ஆன்சர் 1076. ஓகே, இப்போ இன்றைக்கான கண்ட ஃபேஸ் பார்க்கலாம். காவேரி பிரச்சனையை விசாரிக்க புதிய அமர்வு. ரெண்டு முன்னாலாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம், காவேரி நதிநீர் பகிர்ந்து கொள்வதில் தமிழக அரசுக்கும் கர்நாடக அரசுக்கும் இடையே வந்து பிரச்சனை போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ இது தொடர்பாக வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு தமிழக அரசு சொன்னாங்க. அண்ட் அதே மாதிரி வழக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ இப்போ கேஸ் வந்து போயிட்டுருக்கு. அப்போது இந்த பிரச்சனையை குறித்து விசாரிக்கிறதுக்கு புதிய அமர்வு அமைக்கப்படும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் வந்து தெரிவிச்சிருக்கு. ஓகேவா, சரி. இந்த காவிரி நதிநீர் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 4 மாநிலங்களுக்கு ஷேர். ஓகேவா, ஸோ கர்நாடகா, தென் தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, சரியா? ஸோ இந்த 4 மாநிலங்கள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறமா இந்திய அரசியலமைப்பில் நீர் பிரச்சனை தொடர்பாக விதி வந்து இருக்கானா? இருக்குது. ஸோ விதி 262. ஓகேவா, அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 1956 மாநிலங்களுக்கு இடையேயான நீர் தகராறுகள் சட்டம் வந்து இயற்றப்பட்டது 1956. அதே மாதிரி இந்த தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, புதுச்சேரி மாநிலங்களுக்கு இடையேயான இந்த காவேரி நீர் அப்புறம் ஆற்றுப்படுகை தொடர்பான நீர் பிரச்சனையை வந்து தீர்க்கிறதுக்காக மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா June 2 1990 CWDT வந்து அமைச்சாங்க. அதாவது காவேரி நதிநீர் பிரச்சனை தீர்ப்பாயம், CWDT அமைத்தது எப்போ? June 2 1990. அண்ட் மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா 2018 காவேரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தை அமைச்சாங்க. ஓகேவா, காவேரி நதிநீர் தீர்ப்பாயம் 5/2/2007 அளித்த இறுதி தீர்ப்பை உச்சநீதிமன்றம் மாற்றி அமைத்து 16/2/2018 பிறப்பித்த உத்தரவின்படி தமிழகத்துக்கு மாதந்தோறும் காவேரியில் கர்நாடகா திறந்துவிட வேண்டிய பங்கீட்டு நீரை உறுதிப்படுத்தும் வகையில் காவேரி நீர் மேலாண்மை வாரியம், காவேரி நீர் ஒழுங்காற்று குழு எல்லாம் அமைக்கப்பட்டது, சரியா? ஸோ இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க, காவேரி நதிநீர் தீர்ப்பாயம் கொடுத்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வந்து 2018 மாற்றி அமைச்சிருக்காங்க. ஸோ அதன்படி தான், அந்த தீர்ப்பு படி தான் காவிரி நீர் மேலாண்மை வாரியம், காவிரி நீர் ஒழுங்காற்று குழுலாம் அமைக்கப்பட்டிருக்கு. அப்போது இந்த தீர்ப்பாயம் கொடுத்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வந்து மாற்றி அமைக்க முடியுமா அப்படின்னா முடியும், சரியா? ஸோ இந்த தீர்ப்பாயம் கொடுக்குற தீர்ப்பு தான் ஃபைனல் அப்படியெல்லாம் கிடையாது. உச்சநீதிமன்றத்துக்கு அதை மாற்றி அமைக்கிறதுக்கான அதிகாரம் வந்து இருக்குது, சரியா? ஸோ இப்போ தீர்ப்பாயம் வந்து என்ன அப்படின்னா, தீர்ப்பாயம் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் இஷ்யூவை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக அமைக்கிறது தான், சரியா? ஸோ இப்போ காவேரி நதிநீர் தீர்ப்பாயம் அப்படின்னா, அந்த காவேரி நதிநீர் தீர்ப்பாயம் அப்படிங்கிறது அந்த காவேரி இஷ்யூ இருக்கு இல்லையா, கர்நாடகா அண்ட் தமிழகத்துக்கிடையே. ஸோ அந்த இஷ்யூவை மட்டும்தான் அவங்க வந்து பார்த்துப்பாங்க. ஓகேவா, ஸோ அதனால் அவங்க கொடுக்குற தீர்ப்பு வந்து ஃபைனல்னு கிடையாது, அதை வந்து உச்சநீதிமன்றம் வந்து மாற்றி அமைக்கலாம். ஓகேவா, ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் முதல் ஜனவரி மாதம் வரையிலான காலத்தில் பிலிகுண்டுலு நீர் அளவை பகுதியில், சரியா? ஸோ அந்த பிலிகுண்டுலு நீர் அளவை பகுதி, அந்த வேர்டு இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்துக்கு திறந்துவிடப்படும் நீர் அளவு கணக்கிடப்பட்டு வருகிறது. சந்திரயான் 3 விண்கல தொடர்பில் முன்னேற்றம். சந்திரயான் 1, 2, 3 இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஸோ நேத்திக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சந்திரயான் 3 பற்றி பார்த்துருப்போம். ஓகே, இப்போ பார்த்துக்கோங்க, சந்திரயான் 2 எதுக்காக அனுப்புனாங்க அப்படின்னா, நிலாவுடைய தென் துருவ பகுதியில் தரையிறங்கி ஆய்வுகளை மேற்கொள்றதுக்காக அனுப்புனாங்க. ஆனால் அந்த சந்திரயான் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் சக்ஸஸ் ஹாஃப் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சந்திரயான் 2 இருக்க லேண்டர் தான் நிலாவில் தரையிறங்கணும், அதுக்கப்புறம் அதில் இருக்க ரோவர் வெளியே வந்து ஆய்வுகளை மேற்கொள்ளும். ஆனால் அந்த லேண்டர் வந்து பார்த்திங்கன்னா தரையிறங்குறப்போ வந்து அது வந்து சம் டெக்னிக்கல் ஃபால்ட்னால அது வந்து தரையிறங்க முடியாமல் செயலிழந்து போயிடுச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் லேண்டிங்காக இருந்திருக்கு. ஓகேவா, அது வந்து நிலாவில் ஃபாஸ்ட்டாக லேண்டாக முயற்சி செஞ்சதுனால அது இதாயிடுச்சு.
ஆனால் ஸோ அதுதான் அங்கே வந்து மெயின் தப்பு. ஓகேவா, அதை இப்போ சந்திரயான் த்ரீல வந்து ரெக்டிஃபை பண்ணி தான் இப்போ சந்திரயான் த்ரீ விண்கலத்தை அனுப்பியிருக்காங்க நிலாவுடைய தென்துருவ பகுதியில் தரையிறங்கிறதுக்காக. ஓகேவா, சரி. அண்ட் நம்ம நேற்றுக்கு பார்த்தோம், இப்போ வந்து அந்த லேண்டருடைய வேகத்தை வந்து குறைச்சிட்ருக்காங்க. எப்போ அந்த பூஜ்ய நிலையை அடையுமோ அப்போது நிலாவுடைய தென்துருவ பகுதியில் மெதுவாக வந்து தரையிறங்கும். சரி, இப்போ சந்திரயான் டூ இருக்கு இல்லையா, நான் சொன்னேன் ஹாஃப் சக்ஸஸ் ஹாஃப் ஃபெயிலியர். ஹாஃப் ஃபெயிலியர் அந்த லேண்டர் வந்து தரையிறங்காமல் போயிடுச்சு. ஹாஃப் சக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சந்திரயான் டூக்கு கூட அனுப்பி வைக்கப்பட்ட ஆர்பிட்டர் வந்து இப்போவும் நிலாவை சுற்றி வந்து ஆய்வு மேற்கொண்டுட்டு தான் இருக்குது. சரியா, அதான் வந்து ஹாஃப் சக்ஸஸ் அப்படிங்கிறது. சரி, ஸோ இந்த ஆர்பிட்டருடைய ஆயுட்காலம் 7 ஆண்டுகள். சரியா, அதனால தான் இப்போவுமே, அதாவது இந்த சந்திரயான் டூ வந்து பார்த்தீங்கன்னா 2019 தான் விண்ணில் அனுப்பப்பட்டது. அப்போ இந்த ஆர்பிட்டருடைய ஆயுட்காலம் 7 ஆண்டுகள். இப்போ 4 வருஷம் தான் ஆயிருக்கு. ஓகேவா, அதனால இப்போவுமே அந்த ஆர்பிட்டர் வந்து நிலாவை சுற்றி வந்து ஆய்வுகளை மேற்கொண்டுட்டு தான் இருக்குது. சரியா, ஓகே. இப்போ சந்திரயான் த்ரீ விண்கலம் வந்து நிலாவுடைய தரைப்பகுதிக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குது இல்லையா. ஸோ இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சந்திரயான் த்ரீ அண்ட் சந்திரயான் டூக்கு கூட அனுப்பி வைக்கப்பட்ட இந்த ஆர்பிட்டர் இடையே வந்து கம்யூனிகேஷன் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சரி. ஸோ அது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சந்திரயான் டூ விண்கலம் வந்து ஜிஎஸ்எல்வி மார்க் 3 ராக்கெட் மூலமாக July 22, 2019 வந்து விண்ணுக்கு அனுப்பப்பட்டது. இதோடைய திட்ட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா ₹604 crore. அதே மாதிரி சந்திரயான் த்ரீக்கு வந்து 615 crore. ஓகேவா, சரி. அண்ட் எடை வந்து பார்த்திங்கன்னா 3850 kg எடையுடன் அந்த சந்திரயான் டூ விண்கலமானது வடிவமைக்கப்பட்டது. இப்போது லாஸ்ட் 4 இயர்ஸாக ஆர்பிட்டர் வந்து நிலாவை சுற்றி ஆய்வுகள் மேற்கொள்ளுது இல்லையா. பார்த்திங்கன்னா 10,000-க்கும் மேற்பட்ட முறை சுற்றியதுடன் பல்வேறு ஆய்வுகளை முன்னெடுத்து வருகிறது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. தமிழக அரசின் பொது பாடத்திட்டம் அவசியமில்லை. தமிழக அரசுடைய இந்த பொது பாடத்திட்டத்தை வந்து தன்னாட்சி கல்லூரிகள், அதாவது இந்த அட்டானமஸ் காலேஜஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து அமல்படுத்துவது தொடர்பாக தன்னாட்சி அங்கீகாரம் பெற்ற கல்லூரி முதல்வர்களுடன் உயர்கல்வித்துறை அமைச்சர் கா பொன்முடி அவர்கள் ரீசெண்டாக ஆலோசனை வந்து நடத்தியிருக்கார். அப்போது இதற்கு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, தமிழகத்தில் இருக்க பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளில் வந்து மாநில அரசுடைய பொது பாடத்திட்டத்தை அமல்படுத்த வேண்டியது அவசியம் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். ஸோ இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து பொது பட்டியலில் இருக்குது. சரியா, ஸோ பொது பட்டியலில் இருக்கிறதுனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டும் வந்து லா மேக் பண்ணலாம், அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இதில் வந்து லா வந்து மேக் பண்ணலாம். சரியா, ஸோ ஓகே ஓகே. இந்த மாதிரி ஒருவேளை மாநில அரசுடைய பொது பாடத்திட்டம் அமல்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா கல்வி சுதந்திரம் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து கல்வியுடைய தரத்தை வந்து குறைக்கும், தேசிய அளவில் வந்து தரவரிசை பட்டியலில் இடம்பெறுவதும் பாதிப்புக்குள்ளாகும் அப்படின்னு. அண்ட் மேலும் அகில இந்திய அளவில் ஆரோக்கியமான போட்டி சூழலுடன் கல்வி நிறுவனங்கள் தரவரிசையில் இடம்பெறுவதை இது பாதிக்கும் அப்படிங்கிறதும் தெரிவிச்சிருக்கார். ₹4,276 crore கடல் நீரை குடிநீராக்கும் நிலையம். ஓகே, ஸோ பார்த்துக்கோங்க. கிழக்கு கடற்கரை சாலையில் வந்து ₹4,276 crore புதிதாக கட்டமைக்கப்பட உள்ள கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்துக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டியிருக்காங்க. சரியா, கடல் நீரை வந்து குடிநீராக்கும் நிலையத்துக்கு வந்து எங்கே அடிக்கல் நாட்டியிருக்காரு, கிழக்கு கடற்கரை சாலையில். சரி, ஸோ பார்த்துக்கோங்க. சென்னை மாநகரின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக தான் மீன்சூர் நெம்மேலியில் வந்து கடல் நீரை குடிநீராக்கும் நிலையங்கள் செயல்பட்டுருக்கு. ஓகேவா, ஸோ இதை தொடர்ந்து இப்போ கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பேரூரில் 400 மில்லியன் லிட்டர் திறன் கொண்ட கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்தை அமைக்கிறதுக்கு தமிழக அரசு வந்து அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. சரியா, ஸோ அதன்படி அதுக்காக அந்த நிலையத்துக்காக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டியிருக்காரு. நேத்திக்கு கூட நான் சொல்லியிருப்பேன், இப்போது வந்து கவர்மெண்ட் வந்து ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து தனியாக வந்து பண்ண மாட்டாங்க, அது வந்து ப்ரைவேட் ஆர் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்போடு தான் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழக அரசு வந்து ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமையுடைய நிதி உதவியுடன் தான் செயல்பட போகிறாங்க. சரியா, சரி. அண்ட் இந்த கடல் நீரை குடிநீராக்கும் நிலையம் வந்து பார்த்திங்கன்னா ஏஷியாவிலேயே பெரிய நிலையமாக அமைய உள்ளது. பொருளாதார வளர்ச்சிக்கு மாணவர்கள் உறுதுணையாக திகழ வேண்டும். இதில் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாகாலாந்து மாநில ஆளுநர் இல கணேசன். அரசின் மீதான நம்பிக்கையால் வரி செலுத்துவோர் அதிகரிப்பு. இதில் இருக்க பாதியும் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்ததான், ஒருக்க கூட பார்க்கலாம்.
மத்திய பிரதேஷுடைய தலைநகர் வந்து போபால். ஓகேவா? அடுத்தது, நாட்டின் சுதந்திர நூற்றாண்டை கொண்டாடுவதற்கான அமிர்த காலத்தில் இந்தியா பயணம் மேற்கொண்டு வருகிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மக்களுடைய வரி பணத்தை நாட்டின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு வந்து செலவிடுகிறது என்ற நம்பிக்கை வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால தான் வரி செலுத்துவோருடைய எண்ணிக்கை வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. ஓகேவா? அடுத்தது, நிதி ஆயோக் அமைப்பு வெளியிட்ட தேசிய பல பரிமாண வறுமை பட்டியல் தான் சொல்லியிருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த 5 ஆண்டுகளில் 13.5 கோடிக்கும் அதிகமான இந்தியர்கள் வந்து வறுமையிலேருந்து மீண்டு வந்திருக்காங்க. சரியா? ஓகே, கடந்த 5 ஆண்டுகளில் எவ்வளவு, 13.5 கோடிக்கும் அதிகமான இந்தியர்கள். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நிதி ஆயோக் அமைப்பு ரீசெண்டாக வெளியிட்ட பட்டியல் நம்ம பார்த்துருப்போம். ஸோ வறுமையிலேருந்து வேகமாக மீண்டு வரும் மாநிலம் பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸில் உத்தரப்பிரதேஷ் இருந்துச்சு, செகண்ட் வந்து பீகார், தேர்ட் வந்து மத்திய பிரதேஷ். ஓகேவா? அண்ட் நிதி ஆயோக் அமைப்பு வெளியிட்ட ஏற்றுமதி தயார்நிலை குறியீடு 2022 ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. சரியா? தென் இந்த நிதி ஆயோக் அமைப்பு இருக்கு இல்லையா, இது எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னா, January 1, 2015 அண்ட் இதோடைய ஹெட் குவார்ட்டர் வந்து நியூ டெல்லியில் இருக்கு. சரியா? ஓகே, அடுத்து வந்து பார்த்திக்கோங்க, வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வோருடைய எண்ணிக்கையும் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படின்னு. கடந்த 9 ஆண்டுகளில் இந்தியர்களுடைய சராசரி வருமானம் 4 லட்சத்திலிருந்து 13 லட்சமாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஓகேவா? அடுத்தது, இப்போ வந்து 2014 இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இருந்துச்சு, இப்போ 5வது இடத்துல இருக்கும், விரைவில் 3வது இடத்துக்கு வந்துடுவோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது, நாட்டில் வந்து முதலீடுகள் அதிகரித்துள்ளதனால் வேலை வாய்ப்புகளும் பெருகியிருக்கு. 2014 பிறகு 5 லட்சம் புதிய பொது சேவை மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன, அதனால் பலருக்கு வந்து வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா தேசிய கல்விக் கொள்கை பற்றி பேசியிருக்காரு. தேசிய கல்விக் கொள்கை மெயின்ஸுக்கு இம்பார்ட்டண்டாக பார்த்து வச்சுக்கோங்க. பாரம்பரியத்துக்கும் நவீனத்துக்கும் தேசிய கல்விக் கொள்கையில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த கொள்கையை அமல்படுத்துவதில் ஆசிரியர்களுடைய பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். நாட்டை வந்து வளர்ச்சியடைய செய்வதில் டீச்சர்ஸ் தான் வந்து முக்கிய பங்கு வந்து வகிப்பாங்க. ஓகேவா? தேசிய கல்விக் கொள்கையில் தாய்மொழி வாயிலான கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. பாட புத்தகங்கள் பிராந்திய மொழிகளில் அச்சிட்டு வழங்குவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் நாட்டின் கல்வி அமைப்பில் மிகப்பெரிய மாற்றம் நேரிடும். அப்புறம் விஸ்வகர்மா திட்டம் வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து September 17 வந்து தொடங்கப்படும் இல்லையா, இது வந்து நம்ம August 15 வந்து பார்த்துருப்போம். சுதந்திர தின உரையின் போது பிரதமர் வந்து அறிவிச்சிருப்பாரு, விஸ்வகர்மா கௌஷல் சம்மான் திட்டமானது வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு. இது வந்து கைவினை தொழிலாளர்களுக்கானது, September 17 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் அந்த திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சுமார் ₹13,000 crore வந்து செலவிடப்படும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கார். மணிப்பூர் கலவரம். ரீசெண்டாக மணிப்பூர் கலவரத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு வழங்கப்படுவதை மேற்பார்வையிட 3 முன்னாள் உயர்நீதிமன்ற பெண் நீதிபதிகளை உச்சநீதிமன்றம் வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க இல்லையா. ஸோ 3 பேர் உள்ள ஒரு குழுவை வந்து உச்சநீதிமன்றமானது அமைத்தது. இதில் ஹெட்டு வந்து யார் அப்படின்னா, அந்த குழுவுக்கு ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்றத்துடைய முன்னாள் தலைமை நீதிபதி கீதா மித்தல் அப்படிங்கிறவங்க. அண்ட் அடுத்து 2 பேர் யாரெல்லாம் அந்த குழுவில் வந்து இடம்பெற்றிருப்பாங்கன்னா, மும்பை உயர்நீதிமன்றத்துடைய முன்னாள் நீதிபதி ஷாலினி பி ஜோஷி, அப்புறம் டெல்லி உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஆஷா மேனன். ஓகேவா? அந்த 3 பேருடைய நேம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த குழு வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. காலநிலை மாற்ற விழிப்புணர்வுக்கு முதல்வரின் பசுமை புத்தாய்வு திட்டம் தொடக்கம். ஓகேவா? காலநிலை அதாவது கிளைமேட் சேஞ்ச்க்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக முதல்வரின் பசுமை புத்தாய்வு திட்டத்தை வந்து முதல்வர் MK Stalin அவர்கள் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போது இந்த திட்டம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அப்படின்னா, August 21, 2023. சரியா? இது எதுக்கு, காலநிலை மாற்றத்துக்கான ஒரு விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்துறதுக்காக. சரி, ஸோ இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், பல்லுயிர் பாதுகாப்பு, நீடித்த வாழ்க்கை முறை போன்ற துறைகளில் அர்ப்பணிப்புடன் செயல்படக்கூடிய இளைஞர்களுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு. அண்ட் இந்த திட்டத்துக்கென தலைவர் அப்புறம் 40 இளைஞர்களை வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. சரியா? ஸோ இந்த திட்டத்துடைய நோக்கம் வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க இவ்வளோ. ஓகேவா? இம்பார்ட்டண்ட் தான் இந்த திட்டம். சரியா? சரி, இப்போ இந்த திட்டத்துக்கு வந்து இளைஞர்களை வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க இல்லையா, இவங்க வந்து பார்த்திங்கன்னா இதில் 2 ஆண்டுகள் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேவா? அண்ட் அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு உதவித்தொகையாக ஒவ்வொரு மாதமும் 60,000 ரூபாய் கொடுப்பாங்க.
அந்த திட்டத்துடைய நோக்கங்களை நிறைவேற்றுறதுக்கு அவங்களுக்கு வந்து மடிக்கணினி வந்து கொடுக்க போகிறாங்க. ஓகேவா, அவர்களது திறன் மேம்பாட்டுக்கான பயிற்சி வகுப்புகள், பயிற்சி பட்டறைகள் போன்றவற்றில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் அளிக்கப்படும். ஸோ அந்த 2 வருஷம் ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் அது 2 வருஷம் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து காலநிலை மாற்றம் மற்றும் நிலைத்தன்மை என்ற முதுநிலை பட்ட படிப்புக்கான பட்டயமும் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மீன்வளத்துறை மேம்பாடுகளை கண்டறிய இந்திய உயர்நிலைக்குழு நார்வே பயணம். மீன் பிடித்தல், மீன் வளர்ப்பு உட்பட மீன்வளத்துறைகளின் மேம்பாடுகளை கண்டறிகிறதுக்காக மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் பஷோத்தம் ருபாலா அண்ட் இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் தலைமையில் உயர்நிலைக்குழு வந்து நார்வேக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டிருக்காங்க. எதன் அடிப்படையில் இந்த மாதிரி பயணம் மேற்கொண்டாங்க அப்படின்னா 2010 மார்ச்ல வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவும் நார்வேயும் மீன்பிடி மற்றும் மீன் வளர்ப்பு துறைகளில் இருதரப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பம் போட்டிருக்காங்க. சரியா, ஸோ அதன் அடிப்படையில் தான் இப்போ வந்து அங்கே மீன் பிடித்தல் அப்புறம் மீன் வளர்ப்பு உட்பட மீன்வளத்துறைகளோட மேம்பாடுகளை கண்டறிகிறதுக்காக இந்தியாவிலிருந்து நார்வேக்கு வந்து போயிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த மீன் பிடிப்பில் வந்து முன்னணியில் இருக்கிற நாடு வந்து பார்த்திங்கன்னா நார்வே. சரியா, ஸோ அப்போ நார்வேக்கு போனால் நிறைய வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. ஸோ அதுதான் முக்கியமான ஒரு குறிக்கோளும் கூட. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நார்வேயின் ட்ரெண்ட் ஹேம் நகரில் வந்து August 22 to 24 வரைக்கும் அக்வானார் 2023 கண்காட்சி மற்றும் வர்த்தக கண்காட்சி வந்து நடக்குது. ஸோ இதையுமே உயர்நிலை குழு வந்து பார்வையிடுவாங்க. ஓகேவா, அக்வானார் 2023 கண்காட்சி எங்கே நடக்குது? நார்வே. மூத்த ஐஏஎஸ் அதிகாரி தலைமையில் ஆன்லைன் விளையாட்டு ஆணையம். இணையவழி சூதாட்ட விளையாட்டுனால நிறைய பேருடைய பணம் பறிப்போனது அண்ட் நிறைய பேர் வந்து இதனால உயிரிழந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு வந்து கே சந்துரு தலைமையில் ஒரு குழு வந்து அமைச்சாங்க. ஸோ அந்த குழு வந்து கொடுத்த ஆலோசனை அடிப்படையில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுக்கெல்லாம் தடை விதிச்சாங்க அண்ட் அதுக்கான சட்டமும் கொண்டு வந்தாங்க. ஓகேவா, சரி. ஸோ இப்போ என்ன அப்படின்னா தமிழ்நாடு ஆன்லைன் விளையாட்டு ஆணையம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது யாருடைய தலைமையில் அப்படின்னா ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி முகமது நசீமுதீன் இவருடைய தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் விளையாட்டு ஆணையம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. சரியா, அண்ட் அந்த ஆணையத்துடைய உறுப்பினர்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அது ஹெட்டு வந்து ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி முகமது நசீமுதீன். ஓகே, இந்த ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்துவது, அந்த விளையாட்டுகளை அளிக்கும் நிறுவனங்களை கண்காணிப்பது உட்பட பல்வேறு பணிகளை இந்த ஆணையமானது மேற்கொள்ளும். சுற்றுச்சூழலுக்கு முக்கியத்துவம் அளித்து தேர்தல் பிரச்சாரம். ராஜஸ்தான், தெலுங்கானா உள்ளிட்ட 5 மாநில பேரவைத் தேர்தல்கள் வந்து விரைவில் வந்து நடைபெற போகுது. இந்நிலையில் வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளித்து தேர்தல் பிரச்சாரத்தை கட்சிகள் வந்து முன்னெடுக்கணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் வலியுறுத்தியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலுக்கு முக்கியத்துவம் அளிக்கணும்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. ஸோ சுற்றுச்சூழல் பற்றி நம்ம வந்து பார்க்கணும் அண்ட் தேர்தல் ஆணையம் வந்து இம்பார்ட்டண்டாக மெயின்ஸ்கெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா, சரி. ஸோ இந்த வருஷம் லாஸ்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் வந்து நடக்க போகுது. அந்த 5 மாநிலம் வந்து பார்த்தோன்னா ராஜஸ்தான், தெலுங்கானா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், மிசோரம். சரியா, அண்ட் நெக்ஸ்ட் அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா மக்களவை தேர்தல் வந்து நடக்கும். சரி, அதுக்கப்புறம் உலகில் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான முக்கியத்துவம் அதிகரித்துள்ளது. அப்போ தேர்தல் சமயங்களில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களின் பயன்பாட்டுக்கு தேர்தல் ஆணையமும் அதிக முக்கியத்துவம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. சரியா, ஸோ தேர்தல் பிரச்சாரத்தின் போது சுவரொட்டிகள், பதாகைகள் உள்ளிட்டவற்றை தயாரிப்பதில் நெகிழி பொருட்கள், பாலித்தீன் பொருட்கள் ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு கட்சிகளுக்கு 1999 தேர்தல் ஆணையம் வந்து வலியுறுத்திட்டு தான் வராங்க. கொரோனாவின் புதிய வகைகள். கொரோனாவின் புதிய வகைகளை மாநிலங்கள் உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும் அப்படின்னு மத்திய அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த புதிய வகைகள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க, PA 2.86 ப்ரோலா, EG5 எரிஸ். சரியா, 50 மேற்பட்ட நாடுகளில் EG5 வகை கொரோனா அண்ட் 4 நாடுகளில் PA 2.86 வகை கொரோனா வந்து கண்டறியப்பட்டிருக்கு. பிரிக்ஸ் மாநாட்டில் பிரதமர் மோடி அதிபர் ஷீ ஜின்பிங் சந்திப்பு. சைனாவுடைய அதிபர் தான் ஷீ ஜின்பிங். சரியா, ஓகே. ஸோ பிரிக்ஸ் மாநாடு வந்து இந்த வருஷம் தென்னாப்பிரிக்காவில் வந்து நடைபெறும். பிரிக்ஸ் மாநாடுடைய தலைமை பொறுப்பு தென்னாப்பிரிக்காட்ட இருக்குது. ஸோ மாநாடு வந்து தென்னாப்பிரிக்காவுடைய ஜோகன்ஸ்பர்க் நகரில் வந்து நடைபெற போகுது.
அப்போ அதுல இருக்க உறுப்பு நாடுகள் எல்லாம் வந்து பங்கேற்பாங்க. அப்போ ரெண்டு பேர் வந்து மீட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது கேள்வியை வந்து கேட்டிருக்காங்க. சரியா? அண்ட் நம்ம ரீசனை வந்து பார்த்துருப்போம், இந்த கிழக்கு லடாக் எல்லை பிரச்சனை கல்வான் மோதல் எல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த எல்லை பகுதிகளில் வந்து தீர்வு காண்றதுக்காக சைனா மற்றும் இந்தியா இடையே வந்து 19வது சுற்று பேச்சுவார்த்தை வந்து நடைபெற்றது. நீங்கள் அதை பற்றி பார்க்கல அப்படின்னா ஆகஸ்ட் 15, 16, 17 வீடியோ நாங்கள் சேர்த்து போட்டிருப்பேன், அதில் வந்து இருக்கும். ஓகேவா? ஓகே. அப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து மீட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் வந்து இந்த மாதிரி கேட்டிருக்காங்க க்வெஸ்சன் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிரிக்ஸ் மாநாடு வந்து இந்த வருஷம் தென்னாப்பிரிக்காவில் வந்து நடைபெறும். அண்ட் அந்த கல்வான் மோதல், கிழக்கு லடாக் எல்லை பிரச்சனை, அந்த 19வது சுற்று பேச்சுவார்த்தை யாருடைய தலைமையில் நடைபெற்றது, இதெல்லாம் வந்து பார்த்துருக்கோம். கண்டிப்பாக அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிரிக்ஸ் இதோடைய உறுப்பு நாடுகள் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. சரியா? ஸோ உருவாக்கம் செப்டம்பர் 2006. இது வந்து பார்த்தீங்கன்னா உலக பொருளாதாரங்களின் ஒரு குழு. ஓகேவா? அண்ட் ஃபர்ஸ்ட் மாநாடு வந்து June 2009 ரஷ்யாவில் நடந்துச்சு. அண்ட் இந்தியா வந்து எப்போல்லாம் தலைமை பொறுப்பு வகித்ததுன்னா 2012, 2016, 2021. ஸோ அன்னைக்கு ஒரு நாள் நான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சொல்லியிருப்பேன் எப்படி வந்து அந்த உச்சி மாநாடு வந்து நடத்தப்படுது அப்படிங்கிறது இல்லையா. சரி, இந்த வருஷம் தலைமை பொறுப்பு வந்து தென்னாப்பிரிக்கா கிட்டே இருக்குது. அண்ட் இந்த வருஷம் நடைபெறுறது 15வது உச்சி மாநாடு, எங்கன்னா ஜோஹன்ஸ்பர்க், தென்னாப்பிரிக்கா. அறிவித்தபடி மணிப்பூர் பேரவை கூடவில்லை. இதில் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவை கூட வேண்டும் அப்படின்னா 15 நாட்களுக்கு முன்பு ஆளுநர் வந்து அறிவிக்கை வெளியிட வேண்டும். ஓகேவா? எத்தனை நாட்களுக்கு முன்னாடி? 15 நாட்களுக்கு முன்னாடி. இது வந்து இம்பார்ட்டன்ட். நீதிமன்றங்களில் அதிகாரிகள் ஆஜராவதற்கான நெறிமுறைகள் விரைவில் உச்சநீதிமன்றம் வெளியிடுகிறது. ரீசெண்டாக வந்து பார்த்தோம் நீதிமன்றங்களில் அதிகாரிகள் ஆஜராவது தொடர்பாக ஒரு வழிகாட்டுதல்களை உச்சநீதிமன்றத்துக்கு மத்திய அரசு வந்து பரிந்துரை செஞ்சாங்க. அதில் வந்து காணொலி முறையில் ஆஜராவதற்கு முன்னுரிமையெல்லாம் அளிக்கப்படணும் அப்படிங்கிறதுலாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஓகே. ஸோ நாடு முழுவதும் இந்த நீதிமன்றங்களில் அதிகாரிகள் ஆஜராவது தொடர்பான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு இப்போ உச்சநீதிமன்றம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. நாட்டின் மிகவும் வயதான வளர்ப்பு யானை உயிரிழப்பு. நாட்டிலேயே மிகவும் அதிக வயதுடைய ஏசிய வளர்ப்பு யானை பிஜிலி பிரசாத் வந்து 89வது வயதில் அஸ்ஸாம் மாநிலத்தில் உயிரிழந்திருக்கு. வரலாறு படைத்தார் பிரக்ஞானந்தா. உலக கோப்பை செஸ் போட்டி எங்கே நடக்குதுன்னா அஜர்பைஜானில். இதில் இந்தியாவை சேர்ந்த ஆர் பிரக்ஞானந்தா அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறினார் அப்படின்னு நம்ம ரீசெண்டாக பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் இறுதி சுற்றுக்கும் முன்னேறியிருக்கார். இறுதி சுற்றில் யாருக்கு கூட மோதுவார் அப்படின்னா உலகின் No. 1 வீரரான நார்வேயின் மேக்னஸ் கால்சனுடன் மோதுவார். சரியா? அடுத்தது, இந்த போட்டியுடைய வரலாற்றில் இறுதி சுற்றுக்கு வந்த இளம் வீரர் அப்படிங்கிற ஒரு சாதனையை படைச்சிருக்காரு. அண்ட் இந்த போட்டியில் வந்து விஸ்வநாதன் ஆனந்துக்கு பிறகு அரை இறுதிக்கு முன்னேறிய 2வது இந்தியர் அப்படிங்கிற ஒரு பெருமையும் இவருக்கு கிடைச்சிருக்கு. ரீசெண்டாக தான் பார்த்துருப்போம் இந்த உலகக்கோப்பை செஸ் போட்டியில் ஜெயிக்கிற 1st 3 போட்டியாளர்கள் வந்து அடுத்த வருஷம் நடக்க போகிற கேண்டிடேட்ஸ் போட்டியில் பங்கேற்பாங்க. சரி, அவங்களுக்கு அந்த தகுதி வந்து கிடைக்கும். அப்போது பிரக்ஞானந்தா இப்போ இறுதி சுற்றுக்கு முன்னேறி இருக்காரு இல்லையா. ஸோ கண்டிப்பாக அவருக்கு 1st place கிடைக்கும், இல்லைன்னா 2nd place கிடைக்கும். அப்போது 1st 3 வந்து அவர் வந்தாச்சு இல்லையா. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வருஷம் நடக்க போகிற கேண்டிடேட்ஸ் போட்டியில் பங்கேற்கிறதுக்கான வாய்ப்பு இப்போ பிரக்ஞானந்தாவுக்கு கிடைச்சிருக்கு. சரியா? ஓகே. கேண்டிடேட்ஸ் போட்டி அடுத்த வருஷம் நடக்கும். ஸோ இந்த போட்டியில் ஜெயிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா உலக சாம்பியன் பட்டத்துக்காக மோதுவாங்க. சரியா? ஸோ உலக சாம்பியன் பட்டத்துக்காக நடப்பு சாம்பியனுக்கு கூட மோதுவாங்க. அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் உலக சாம்பியன். சரியா? ஸோ இப்போ நடப்பு சாம்பியன் யார் அப்படின்னா சைனாவின் டிங் லிரன். இவர் தான் வந்து இப்போ நடப்பு சாம்பியன். ஸோ உலக சாம்பியன் பட்டத்துக்காக இந்த கேண்டிடேட்ஸ் போட்டியில் ஜெயிக்கிறவங்க இவருக்கு கூட மோதுவாங்க. ஓகேவா? அல்கராசை வீழ்த்தி வாகை சுடினார் ஜோகோவிச். ஓகே. சின்சினாட்டி மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டி எங்கே நடந்துச்சு அப்படின்னா அமெரிக்காவில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோகோவிச் அவர்கள் சாம்பியன் படத்தை வென்றிருக்கார். இவர் வந்து செர்பியா நாட்டை சேர்ந்தவர். யாரை வீழ்த்தி அப்படின்னா உலகின் No. 1 வீரரான ஸ்பெயினின் கார்லோஸ் அல்கராசை வீழ்த்தி சாம்பியன் படத்தை வென்றிருக்கார். இது வந்து ஆடவர் பிரிவில். அதே மாதிரி மகளிர் ஒற்றையர் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஆனது அமெரிக்காவின் கோகோ கஃப். யாரை வீழ்த்தி அப்படின்னா செக் குடியரசின் கரோலின் முசோவாவை வீழ்த்தி சாம்பியன் ஆகியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதன் மூலம் தனது முதல் மாஸ்டர்ஸ் போட்டி கோப்பையை வந்து வென்றிருக்காங்க கஃப். ஓகேவா? அடுத்தது, கடந்த 55 ஆண்டுகளில் சின்சினாட்டி மாஸ்டர்ஸ் போட்டியில் சாம்பியனான முதல் 15 வீராங்கனை என்ற பெருமையும் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்த இரட்டையர் பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டியுடைய ஆடவர்
ரெட்டையர் பிரிவில் அர்ஜென்டினாவின் மேக்சிமோ கொன்சால்வஸ் அப்புறம் ஆண்ட்ரஸ் மோல்ஜெனி இணையும் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காங்க. மகளிர் ரெட்டையர் பிரிவில் வந்து அமெரிக்காவின் அலிசியா பார்க்ஸ் டெய்லர் டவுன்செட் கூட்டணி வந்து சாம்பியன் ஆகியிருக்காங்க. உரிமை கோரப்படாத வங்கி தொகையை பெற வலைத்தளம். ரீசெண்டாகவே பார்த்துருப்போம், ஆகஸ்ட் ஸ்டார்டிங்கில் நினைக்கிறேன் ரிசர்வ் வங்கி வந்து அறிவிச்சிருப்பாங்க இவ்வளோ கோடி தொகை வந்து பார்த்திங்கன்னா உரிமை கோரப்படாத தொகையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேபி அந்த பர்சனால் வந்து ஏதோ சம் ரீசனால் வந்து பேங்க்கில் போயிட்டு அந்த காசு வந்து எடுக்க முடியாமல் போயிருந்துருக்கலாம், மேபி அவங்க இறந்து போயிருக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா. அப்போ கடந்த மார்ச் மாத நிலவரப்படி வந்து பார்த்திங்கன்னா 16.79 கோடி வங்கி கணக்குகளை ₹48,461 கோடி உரிமை வந்து கோரப்படாத தொகையாக இருக்கிறது, ஓகேவா? அப்போ இந்த கோரப்படாத டெபாசிட் தொகை தகவல் குறித்த உட்காம் UDGAM வலைத்தளத்தின் வாயிலாக பயனாளர்கள் உரிமை கோரப்படாத வங்கி கணக்குகளில் உள்ள தொகையை எளிதாக திரும்ப பெற முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வலைத்தளம் என்னது, உட்காம் அப்படிங்கிறது, சரியா? சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு 7 பேங்க் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் பார்க்க முடியும், ஓகேவா? இந்த பேங்க்லாம் உரிமை கோரப்படாத தொகைகளை மட்டும்தான் இப்போ அந்த வலைத்தளம் மூலமாக பார்க்க முடியும். அண்ட் அக்டோபர் 15ஆம் தேதிக்குள்ளாடி எல்லா பேங்க்ல இருக்க விவரங்களையும் தெரிஞ்சுக்கொள்ளும் வசதி வந்து ஏற்படுத்தப்படும் அப்படின்னு ஆர்பிஐ வந்து தெரிவிச்சிருக்காங்க. 100,000+ ஆப்பிரிக்க அகதிகள் சவுதி படையினரால் சுட்டுக்கொலை. இந்த அகதிகள் அப்படிங்கிறது யாருன்னா, ஒரு நாடு விட்டு இன்னொரு நாட்டுக்கு அடைக்கலமாக போறவங்களை தான் அகதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா உள்நாட்டு சண்டையால் பாதிக்கப்பட்டுள்ள எத்தியோப்பியா உள்ளிட்ட ஆப்பிரிக்கா நாடுகளில் இருந்து ஏமன் வழியாக தங்கள் நாட்டுக்கு அடைக்கலம் தேடி வந்த 100,000+ அகதிகளை சவுதி அரேபியா எல்லை காவல் படையினர் வந்து சராமரியாக சுட்டு கொன்றிருக்காங்க. அப்போது அவங்களுடைய நாட்டில் வந்து ஒரு பிரச்சனை, அங்கே வந்து நம்மளால் வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் இன்னொரு நாட்டுக்கு அடைக்கலம் தேடி போகிறாங்க. ஸோ அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சுட்டு கொன்று இருக்காங்க, சரியா? சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பான ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் என்ற அமைப்பு வந்து இந்த தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க. வடகொரியா மீண்டும் ஏவுகணை சோதனை. அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா வடகொரியா வந்து இந்த மாதிரி ஏவுகணைகளை சோதனை பண்ணிட்டு தான் வராங்க. இது நம்ம ஆல்ரெடி பார்க்குறதா இல்லையா. ஓகே, 1950-1953 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வடகொரியா அண்ட் தென்கொரியா, நார்த் கொரியா அண்ட் சவுத் கொரியா இடையே வந்து போர் நடந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தென்கொரியாவும் அமெரிக்காவும் அப்பப்போ கூட்டு இராணுவ பயிற்சி நடத்திட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி கூட்டு இராணுவ பயிற்சி பண்ணுறது எங்கள் நாட்டு மீது போர் நடத்துறதுக்கான ஒரு ஒத்திகை அப்படின்னு வடகொரியா வந்து சொல்கிறாங்க. அப்போது இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு, அதாவது இந்த அமெரிக்கா அண்ட் தென்கொரியா வந்து அப்பப்போ கூட்டு இராணுவ பயிற்சி பண்ணுறாங்க இல்லையா, இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு வந்து பார்த்திங்கன்னா நார்த் கொரியா வந்து வடகொரியா வந்து அப்பப்போ வந்து இந்த ஏவுகணைகளை சோதனை பண்ணுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் இப்போது ஏவுகணைகளை வீசி மீண்டும் ஒரு சோதனை வந்து நடத்தியிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா வடகொரியா கடற்படைக்கு சொந்தமான ஏவுகணைகளின் திறனை சரிபார்க்கும் வகையில் அவை சோதித்து பார்க்கப்பட்டன. பிளேஸ், அமெரிக்காவின் ஹவாய் மாகாணத்தில் உள்ள மாவித்தீவு. மாவித்தீவு ஹவாய் மாகாணம் எல்லாம் அமெரிக்காவில் இருக்கு. இந்த வருஷம் இறுதிக்குள்ளாடி வந்து பார்த்திங்கன்னா வாழையில் 2 புதிய ரகங்கள் அறிமுகம் செய்யப்படும் அப்படின்னு தேசிய வாழை ஆராய்ச்சி மைய இயக்குனர் ஆர் செல்வராஜன் அவர்கள் தெரிவிச்சிருக்கார். அந்த 2 ரகங்கள் என்னென்னா காவேரி காஞ்சன், காவேரி வாமன். ஏசியாவிலேயே மிகப்பெரிய வாழை மரபணு வங்கி திருச்சியில் உள்ள தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் இருக்கு, ஓகேவா? ஸோ அந்த வங்கியில் வந்து பார்த்திங்கன்னா 510 வகையான வாழை ரகங்களை வந்து பாதுகாத்துட்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ கடந்த 30 ஆண்டுகளில் இதுவரைக்கும் 6 புதிய ரகங்களை வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க. உதயம், காவேரி சுகந்தம், காவேரி சபா, காவேரி கல்கி, காவேரி ஹரிதா, காவேரி ககன்யா. அப்போ இந்த வருஷம் லாஸ்ட்டுக்குள்ளாடி 2 புதுசாக அறிமுகம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த 2 என்னது காவேரி காஞ்சன், காவேரி வாமன். இன்றைய சூழலில் செயற்கை நுண்ணறிவு பொருட்களின் இணையம் இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாதது இல்லையா. வேளாண் சாகுபடியிலையும் இத்தகைய தொழில்நுட்பங்கள் வந்து மிகுந்த பயன் தரக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா தண்ணீர் உரச்செலவில் வந்து 50% வரை குறைக்க முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. காவேரி நதிநீர் பிரச்சனை குறித்து விசாரிக்கிறதுக்கு புதிய அமர்வு அமைக்கப்படும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தெரிவித்தது.
சந்திரயான் 3 விண்கலம் கூட அனுப்பி வைக்கப்பட்ட விக்ரம் என்னும் அந்த லேண்டர் அண்ட் சந்திரயான் 2 கூட அனுப்பி வைக்கப்பட்ட ஆர்பிட்டர் இடையே கம்யூனிகேஷன் வந்து நடந்திருக்கு. அண்ட் தமிழக அரசுடைய பொது பாடத்திட்டத்தை அமல்படுத்துறது அவசியம் இல்லை அப்படின்னு ஆளுநர் RN ரவி அவர்கள் அறிவுறுத்தியிருக்காரு. ஜப்பானுடைய பன்னாட்டு கூட்டுறவு முகமையின் நிதியுதவியுடன் ₹4,276 crore கிழக்கு கடற்கரை சாலையில் கடல் நீரை குடிநீராக்கும் நிலையம் அமைக்கப்பட உள்ளது. இதற்காக முதல்வர் MK Stalin அவர்கள் அடிக்கல் நாட்டினாங்க அந்த நிலையத்துக்கு. நாகாலாந்து மாநில ஆளுநர் இல கணேசன், அரசின் மீதான நம்பிக்கையால் வரி செலுத்துவோருடைய எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருந்தார். தென் தேசிய கல்விக் கொள்கை பற்றி பேசியிருந்தார். விஸ்வகர்மா கௌஷல் சமான் திட்டம் பற்றி பேசியிருந்தார். தென் நிதி ஆயோக் அமைப்புடைய அறிக்கையெல்லாம் பார்த்தோம். மணிப்பூர் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மகளிருக்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பாக உச்சநீதிமன்றம் சமீபத்தில் 3 பேர் கொண்ட குழு வந்து அமைச்சாங்க. ஸோ அந்த குழுவானது தன்னுடைய அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. காலநிலை மாற்றத்துக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த முதல்வரின் பசுமை புத்தாய்வு திட்டம் August 21, 2023 முதல்வர் MK Stalin அவர்கள் தொடங்கி வச்சார். அண்ட் அந்த திட்டத்துடைய நோக்கம் எல்லாம் பார்த்தோம். அப்புறம் அந்த திட்டத்திற்காக ஒரு தலைவர் அண்ட் 40 இளைஞர்களை வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த இளைஞர்களுக்கு வந்து 2 ஆண்டுகள் ஒர்க்கு கொடுப்பாங்க. அண்ட் அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒவ்வொரு மாதம் உதவித்தொகையாக 60,000 வந்து கொடுக்கப்படும். அண்டு மடிக்கணினி வந்து கொடுப்பாங்க அந்த திட்டத்துடைய நோக்கங்களை நிறைவேற்றுறதுக்காக. அண்ட் அவங்களுக்கு பயிற்சியெலாம் கொடுப்பாங்க. அண்ட் அந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து அவங்களுக்கு பட்டய படிப்புக்கான பட்டமும் வந்து கிடைக்கும். ஓகேவா? மீன்வளத்துறை மேம்பாடுகளை கண்டறிவதற்காக இந்திய உயர்நிலை குழு வந்து நார்வேக்கு பயணம் மேற்கொண்டிருக்காங்க. மீன்பிடிப்பில் முன்னணியில் இருக்கிற நாடு நார்வே. 2010 இந்தியா அண்ட் நார்வே இடையே வந்து ஒரு ஒப்பந்தமானது கையொப்பமாக்கப்பட்டிருந்தது. ஓய்வு பெற்ற IAS அதிகாரி முகமது நசீமுதீன் தலைமையில் தமிழ்நாடு ஆன்லைன் விளையாட்டு ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. சுற்றுச்சூழலுக்கு முக்கியத்துவம் அளித்து தேர்தல் பிரச்சாரம் நடத்தணும் அப்படின்னு கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் வலியுறுத்தியிருக்காங்க. கொரோனாவின் புதிய வகைகள் PA.2.86 அதாவது புரோலா அப்படின்னு, தென் EG5 ஏரிஸ். ஸோ இந்த புதிய வகைகள் இந்த புதிய வகைகளை பற்றி மாநிலங்களெல்லாம் உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும் அப்படின்னு மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. பிரிக்ஸ் மாநாடு பற்றி பார்த்தோம். சட்டப்பேரவை கூடணும் அப்படின்னா 15 நாட்களுக்கு முன்னாடி ஆளுநர் வந்து அறிவிக்கை வெளியிட வேண்டும். நாட்டுடைய மிகவும் அதிக வயதுடைய ஏசிய வளர்ப்பு யானை புஜிலி பிரசாத் வந்து தன்னுடைய 89வது வயதில் அசாமில் உயிரிழந்திருக்கு. அமெரிக்காவில் சின்சினாட்டி மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டி நடந்துச்சு. இதில் ஜோகோவிச் நார்வே செர்பியா நாட்டை சேர்ந்தவர் சாம்பியன் படத்தை வென்றிருக்கார். அப்புறம் மகளிர் ஒற்றையர் பிரிவில் கோகோ கவுஃப் வந்து சாம்பியன் படத்தை வென்றிருக்காங்க. அப்புறம் ரெட்டையர் பிரிவில் யாரெல்லாம் ஜெயித்தாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தோம். உலகக்கோப்பை செஸ் போட்டி அஜர்பைஜானில் நடக்குது. இதில் பிரக்ஞானந்தா வந்து அரை இறுதி சுற்றுக்கு முன்னேறி இருக்கார். ஸோ இந்த போட்டியுடைய வரலாற்றில் இறுதி சுற்றுக்கு வந்த இளம் வீரர் அப்படிங்கிற சாதனை படைச்சிருக்காரு. அண்ட் இந்த போட்டியில் விஸ்வநாதன் ஆனந்துக்கு அப்புறமா அரை இறுதிக்கு முன்னேறிய 2வது இந்தியர் அப்படிங்கிற பெருமையும் இவருக்கு கிடைச்சிருக்கு. உரிமை கோரப்படாத வங்கி தொகையை பெறுறதுக்காக வலைத்தளமானது RBI கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த வலைத்தளம் உட்காம் UDGAM. நூற்றுக்கணக்கான ஆப்பிரிக்க அகதிகளை வந்து சவுதி அரேபியா படையினர் வந்து சுட்டு கொண்டு இருக்காங்க. வடகொரியா மீண்டும் ஒரு ஏவுகணையை சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க. இந்த வருஷம் லாஸ்ட்டுக்குள்ளாடி 2 புதிய ரக வாழைகள் அறிமுகம் செய்யப்படும் அப்படின்னு தேசிய வாழை ஆராய்ச்சி மைய இயக்குனர் வந்து தெரிவிச்சிருந்தார். வினாடி வினா 5 கேள்விகள், ஆன்சர்ஸாக கமெண்டில் சொல்லுங்கள். First, காலநிலை மாற்றத்திற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த சமீபத்தில் பசுமை புத்தாய்வு திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? 2, மீன்வளத்துறைகளின் மேம்பாடுகளை கண்டறிவதற்காக இந்திய உயர்நிலை குழு எந்த நாட்டிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டது? 3, யாருடைய தலைமையில் தமிழ்நாடு ஆன்லைன் விளையாட்டு ஆணையம் அமைக்கப்பட்டது? 4, தவறானதை தேர்வு செய்க. 5, எந்த ஆண்டு ஊரக வேலை உறுதி திட்டம் தொடங்கப்பட்டது? மெயின்ஸ் எக்ஸாம் ப்ராக்டிஸ் க்வெஸ்சன். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.